ஹாய் வெல்கம் டு மாஹிஸ் விலாக் இன்னைக்கு வீடியோவில் இந்த பாக்கெட் ஃப்ரிட்ஜெட் டாய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாய் வந்து திடீர்னு ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது நீங்கள் எல்லாேருமே மோஸ்ட்லி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த டாயை யார் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது இது எப்படி திடீர்னு ட்ரெண்டிங் ஆச்சு அப்புறம் இந்த டாயை வச்சு நம்ம கிட்ஸுக்கு என்ன மாதிரியானலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம் ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக இருக்கப்போது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க இந்த பாப்பிட் ஃபிக்சர் டாயை வந்து இஸ்ரேலில் இருக்க ஒரு கப்புள் தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு செவன்ட்டீஸ்லேயே இந்த ஐடியாஸ் வந்துடுச்சு ஸோ சாம்பிள்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணாங்க பட் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பிட் டாய் வந்து சிலிகான் ரப்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை தான் பண்ணியிருக்காங்க நம்ம கேக் மோல்டு சாக்லேட் மோல்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லை சேம் அதே மெட்டீரியல் தான் இப்போ வந்து கொஞ்சம் அவைலபிள் இருக்குது பட் அந்த காலத்தில் அளவுக்கு கிடைக்கல ஸோ அதனால் அவங்களோட பிளானை வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ வந்து அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இந்த டாயை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பட் வந்து இவங்க நினைச்ச அளவுக்கு வந்து போல கொஞ்சம் தான் வந்து விற்றுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க செல்லர்ஸ் எல்லாம் வாங்கி இந்த டாயை வந்து செல் பண்ணப்போ கொஞ்சம் செல் ஆச்சு ஸோ அப்பையும் அந்த அளவுக்கு வந்து பிக்கப் ஆகலை ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆச்சுன்னா டிக்டாக் எல்லாம் வந்ததில்லை ஸோ அப்போ வந்து இந்த டாயை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவிலலாம் இந்த வீடியோ வீடியோ வந்து நிறைய ஷேர் ஆகிட்ட அப்புறம் தான் இது வந்து ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ அப்படி தான் இப்போது ட்ரெண்டிங்கில் இது போயிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட்ஸ் வரும் இதில் வந்து ரெண்டு சைடு இருக்குல்ல ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல சவுண்ட்ஸ் வரும் பட் ஒரு சைடில் வந்து சவுண்ட்ஸ் வராது நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சவுண்ட்ஸ் வருதுன்னு அவுடோரில் தான் ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு சைட் பார்த்திங்கன்னா நல்லா லவுடாக இருந்திருக்கு இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததில்ல நெக்ஸ்ட் வந்து இந்த டாயில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்ஸ் இருக்குது நிறையா சைஸில் இருக்குது நிறையா கலர்ஸில் நிறையா தீம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்துடுச்சு சொல்ல போனால் ப்ரைஸிங்கும் வந்து அந்த கலர் தீம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இன்னும் அதில் மொபைல் கேஸ் வந்துடுச்சு கீ ஹேண்ட் பேக்ஸு எல்லாத்துலேயுமே இந்த பாப்பிட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க பெரியவங்களும் இதை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க நிறைய பேர் வந்து அந்த சவுண்டுக்கே வந்து அடிக்ட்டு அதுக்காகவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருப்பாங்க பட் நம்ம இன்றைக்கி இந்த டாய் வச்சு கிட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த மெட்டீரியலுமே வேண்டாம் ஜஸ்ட் இந்த டாய் மட்டும் உங்கள் கிட்டே நீங்கள் கொடுத்தா போதும் அவங்க ஜாலியாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்குமே வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் மாஹிராக்குமே வந்து இந்த டாய் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஒரு ஒரு டைமும் விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக வந்து இருக்காங்க அவங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டை வந்து நம்ம ஈஸியாக இதை வந்து ட்ராவலிங் டைம்லலாம் கேரி பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இது இதை வந்து ஒரு சின்ன ஹேண்ட்பாக கூட நம்ம வந்து நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ட்ராவலிங் டைம்லலாம் இதை எடுத்துகிட்டு போகணுன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து கொஞ்சம் எங்கேஜாக இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம்னா பாம்பாம்ஸ் இருக்குதுல ஸோ இந்த பாப்பிட் ஆயில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அப்போ வந்து கலர்ஃபுல்லாக இருக்க நிறைய பாம்பாம்ஸை வந்து நம்ம இது கூட வந்து மேட்ச் பண்ண வைக்கலாம் மேட்சிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஸோ குழந்தைங்க வந்து இதில் கலர்ஸும் அவங்க வந்து கற்றுப்பாங்க ஸோ ஃபைன் மோட்டாரும் நல்லா டெவலப் ஆகும் ஹேண்ட் அண்ட் ஐ குவாடினேஷன் கான்சன்ட்ரேஷன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆகும் அவங்களுக்கு வந்து இந்த பாப்பிட் டாய் வந்து நல்லா பிடிச்சிருக்கிறதுனால ஸோ அவங்க எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க மாஹியும் அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தென் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியும் சூப்பரான ஆக்டிவிட்டி தான் இந்த ஆக்டிவிட்டிக்காக நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எனி ரைஸ் அதில் வந்து நான் என்னோடய பாப்பெட் டாய்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸை வந்து நான் ஃபுட் கலர்ஸ் எடுத்து ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ரைஸில் ஃபுட் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் கொடுத்து கரெக்டாக அந்த ரைஸை வந்து கரெக்டாக பாப்பிட்டில் வந்து கலர் மேட்ச் பண்ணி ஃபில் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலியமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஃபைன் மோட்டார்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்பெஷியல் அவேர்னஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆகுது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்து சேம் தான் இதே மாதிரி ஒரு ஃபில்லிங் ஆக்டிவிட்டி தான் பட் வந்து ரைஸ் கிடையாது வந்து மணல் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரைஸில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லை ஃபுட் கலர் ஃபுல்லாக இல்லை ஸோ அப்படின்னா நீங்கள் வெறும் எம் வெறும் ஒயிட் ரைஸை கூட நம்ம கொடுத்து வந்து ஃபில் பண்ண வைக்கலாம் ஸோ கலர்ஸ் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரியே மண் தான் நம்ம மண்ணையும் கொடுத்து வந்து நல்லா க்ளீனான மண் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மண்ணையும் வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து குழந்தைங்களை வந்து அந்த பாப்பிட் குள்ளே வந்து ஃபில் பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்க் ஃபில்லர் இங்க் ஃபில்லர் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி இல்லாட்டா கூட வந்து ஸ்டேஷ்னரியில் வாங்கிக்கலாம் ஒன்று ஒன் ருபி தான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இங்க் ஃபில்லர்ஸை வந்து நம்ம தண்ணியில் வந்து தண்ணி எடுத்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இந்த பாப்பிட் உள்ள வந்து ஃபில் பண்ண வைக்கலாம் ஸோ உங்களுக்கு தண்ணியிலேயும் வேணும்னாலுமே நீங்கள் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட மேட்ச் பண்ண வச்சிக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒயிட் பேப்பர்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்காக நம்ம ராஜா ராணி பண்ணி எல்லாம் சீட்டு போட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாப்பேட்டில் இருக்க கலர்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த சீட்டில் வந்து நான் எங்கிட்ட டாட் ஸ்டிக்கர் இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஈஸியாக டாட் ஸ்டிக்கர் எடுத்து அதில் வந்து ஒட்டிக்கிட்டேன் பட் உங்ககிட்ட டாட் ஸ்டிக்கர் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஸ்கெச் பேன் இல்லை க்ரையான்ஸ் இல்லை பெயிண்ட் எதையாவது யூஸ் பண்ணி அந்த பாப்பேட்டில் இருக்க கலரை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரில் பண்ணிவிடுங்க தென் நல்லா மடிச்சுட்டு நல்லா வந்து குளிக்கிடுங்க குலுக்கிட்டு வந்து கிட்ஸை வந்து அந்த ஒரு ஒரு பேப்பராக எடுக்க சொல்லுங்கள் ஸோ எடுக்கிறப்போ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அதில் என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலரை வந்து அவங்க வந்து ப்ரெஸ் பண்ண வைக்கலாம் ஸோ இப்படி அவங்க பொறுமையாக எடுத்து திறந்து பார்த்து பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராண்டில் நிறையா ஸ்கில்ஸும் நல்லாவே டெவலப் ஆகும் ஸோ நம்ம ஈஸியாக இந்த ஒரு பாப்பெட் ஆயை வச்சு லோ காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் ஸோ அப்போது நீங்கள் பார்த்த இந்த ஆக்டிவிட்டீஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஐடியாஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்